தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் மாசத் திருவிழா தேரோட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், கடந்த ஓரிரு ஆண்டுகளாகவே திருவிழா தேரோட்டம் என்றாலே கூடவே கொரோனா கட்டுப்பாடுகள் என்பதும் சேர்ந்து வந்துவிடும். தற்போது இந்த தேரோட்டம் எப்படி நடக்கிறது? அதாவது அபிநயா, கொரோனா கட்டுப்பாடுகள் இல்லாம இந்த ஆண்டு தேரோட்டமானது துவங்கி இருக்கிறது. இது திருச்செந்தூர் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். தூத்துக்குடி மாவட்டத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல மாசி திருவிழாவானது கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்தோட தொடங்கினது. விழா நாட்கள்ல தினமும் சுவாமி அம்பாள் வந்து ரதவீதி வரும் நிகழ்வானது நடைபெற்று வந்தது. மொத்தம் 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் 7ஆவது நாள் மற்றும் 8ஆவது நாள் சிவப்பு சாத்தி கோலத்திலையும் பச்சை சாத்தி கோலத்திலையும் சுவாமி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வந்தார். விழாவினுடைய சிகர நாளான இன்று வந்து தேரோட்டமானது நடக்க இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த தேரோட்டமானது துவங்கி இருக்கிறது. தற்சமயம் தேர் வந்து கீழறி வீதியில் உள்ள தேரடியில தயாராக இருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள்ல 1000 கணக்கான பக்தர்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு தேரை வடம் பிடித்து இழுக்க தயாராக இருக்கின்றனர். கொரோனா பரவல் மற்றும் சாலை பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவுக்கான தேரோட்டம், அதாவது பெரிய தோர தேரானது வந்து ஓடல. இந்த ஆண்டு வந்து இந்த தேர் இயக்கப்படுகிறது. இந்த தேர் இயக்கப்படுறதுனால வந்து பக்தர்கள் வந்து ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்படுத்த பக்தர்கள் மத்தியில் நிலவுது. மற்றும் திருச்செந்தூரை பொறுத்தளவில் முக்கியமான நிகழ்வுகள், அதாவது கந்தசஷ்டி திருவிழாவாக இருந்தாலும் சரி, வைகாசி விசாகமாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக எந்த ஒரு விழாக்களுக்குமே பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில முதல் முறையாக இந்த மாசி திருவிழாவில் வழக்கம் போல பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பக்தர்களும் இந்த திருவிழாவில் வெளியூர்ல இருந்து வழக்கம் போல வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்வானது வந்து தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அபிநயா. இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இந்த தேரானது புறப்பட இருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் நடைபெற்று வரும் மாசி திருவிழா தேரோட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி கணேஷ்.